ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மா கிரகதுரை தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நாம கேட்டுட்டு இருக்க கதையின் தலைப்பு நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு. ஆசிரியர் பத்மா கிரகதுரை. நான் உங்கள் புவனா செல்வம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு. சென்ற பதிவில் அருணகிரி தனது நடவடிக்கைகள் பற்றி எந்த தகவலும் தர மறுக்கிறான். சஞ்சனா சுகாசினியிடம் அவளது அந்தஸ்தை சொல்லியே சண்டை போடுகிறாள். நிவேதாவை இன்னமும் அண்ணன் காதலிப்பதாக சொல்கிறாள். சொத்துகளுக்காகவே சர்வானந்த் சுகாசினியை நெருங்க முயல்வதாக சொல்கிறாள். இதனால் மனம் உடைந்த சுகாசினி ஆசையோடு அருகே நெருங்கிய கணவனை தவிர்த்துவிட்டு தன் தாய் வீடு செல்கிறாள். ஆனால் சர்வானந்த் அவளை அங்கேயே பின்தொடர்ந்து வருகிறான். அடுத்து நடப்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். அத்தியாயம் 13. வாவ், சமகோல்! வாயருகே கை வைத்து கத்தியதோடு கைகளையும் படபடவென்று தட்டினாள் பவித்ரா. லியோ, யூ மேடிட் மேன், கூச்சலிட்டாள். வனக்கொடி அடுப்பிலிருந்து எட்டி பார்த்து ஷ் என்று சத்தமிட்டு விட்டு சர்வானந்தை பார்த்து அசட்டு சிரிப்பை சிரித்தபடி உள்ளே திரும்பி போனாள். பவித்ராவின் ஆர்ப்பாட்டங்கள் குறையவில்லை. லியோ, லியோ என கத்திக்கொண்டிருந்த தங்கையை எரிச்சலாக பார்த்தாள் சுகாசினி. அவள் அருகே பிளாஸ்டிக் சேரை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டு தானும் கால்பந்தாட்டத்தை பார்த்து கொண்டிருந்த சர்வானந்த் மிக அதிக எரிச்சலை அவளுக்கு கொடுத்தான். இவன் என்னதான் செய்ய போகிறான்? வீட்டிற்கு கிளம்பவில்லையா? நகத்தை கடித்து துப்பிக் கொண்டிருந்தாள். இதோ இப்போது கிளம்பி விடுவான். போகும்போது நிச்சயம் என்னையும் கூப்பிடுவான். வர முடியாது என்று சொல்லிவிட வேண்டும். வார்த்தைகளை மனதிற்குள் வடிவமைத்துக் கொண்டு வெகு நேரமாக காத்து கொண்டிருந்தாள். சர்வானந்த் 4 தோசைகளும் ஒரு ஆம்லெட்டும் சாப்பிட்டு விட்டு சாவதானமாக பவித்ராவோடு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க அமர்ந்து விட்டிருந்தான். சுகாசினி அவஸ்தையோடு பார்வையை சுழற்றிய போது அதே அவஸ்தையோடு எதிரே அமர்ந்திருந்த அருணகிரி கண்ணில் பட்டான். பாவம், மாமாவுக்கும் இவன் இருக்கிறது தர்ம சங்கடம்தான். ஏன் இவன் இப்படி வேணும்னே செய்யறான்? இங்க வந்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டா கையோடு என்னை கூட்டிட்டு போயிடலாமா? இந்த திட்டமெல்லாம் என்கிட்ட செல்லுபடியாகாது. தனக்குத்தானே உரமேற்றி கொண்டாள். போன வருஷம் மட்டும் லியோ 51 கோல் அடிச்சிருக்காரு மாமா. பவித்ரா சர்வானந்திற்கு கணக்கு கொடுத்து கொண்டிருந்தாள். அதென்ன லியோ, லியோனல் மெஸ்லி தானே அவரோட பேரு. பொதுவா அவரை மெஸ்லின்னு தானே கூப்பிடுவாங்க. சர்வானந்த் குறுஞ்சிரிப்போடு பவித்ராவை சீண்டினான். அது அவருக்கு நான் வச்சிருக்க செல்ல பேரு. பவித்ராவின் குரல் குலைந்து ஒலித்தது. உன்னோட க்ரஷ்ஷாக்கும் கிண்டலாக கேட்டான். ஏன் இருக்கக்கூடாதா? தலையை நிமிர்த்தி கொண்டாள். நிச்சயம் தப்பில்ல. இந்த வயசுல எல்லாம் இருக்கிறது தான். உனக்கு கேம்ஸ்னா ரொம்ப பிடிக்குமோ? ஆமா மாமா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு கோல் எதிர்பார்ப்பிற்கு டிவிக்குள் ஆழ்ந்தாள். வனோ, மாப்பிள்ளைக்கு படுக்கிறதுக்கு ரூம சரி பண்ண சொல்லு, பாட்டி குரல் கொடுக்க சுகாசினி திடுக்கிட்டாள். எந்த மாப்பிள்ளைக்கு? சந்தேகமாய் அவள் பார்க்க வனக்கொடி சலவை செய்த படுக்கை விரிப்பு தலையணை உரைகளை கொண்டு வந்து சுகாசினி கைகளில் கொடுத்தாள். பெட்ரூம் விரிப்ப மாத்திடுமா? யாருக்குமா? விடை தெரிந்த கேள்விக்கு வேறு விடை எதிர்பார்த்தாள். ஓ மாப்பிள்ளைக்கு தாமா, பெட்டர் ரெடி பண்ணிட்டு அவரை உள்ள கூட்டிக்கிட்டு போ. திக்கித்து அமர்ந்து விட்டாள். இவன் இங்கேதான் தங்க போகிறானா? அவளுக்கு ஒன்றுமே ஓடவில்லை. அங்கே என்றால் பக்கத்து அறைக்கு ஓடிப்போய் பூட்டிக் கொள்ளலாம். இங்கே என்ன செய்வது? இப்போது அவன் இருக்கும் மூடுக்கு ஒரே அறைக்குள் இவனிடமிருந்து எப்படி தப்பிக்க முடியும்? அது முடியாது என்பதை அடுத்த 10வது நிமிடமே சர்வானந்த் நிரூபித்தான். எங்கடி ஓடுற? அப்படி புருஷங்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா? அறைக்குள் அவனுடைய கை வளையத்திற்குள் சிக்கிக்கொண்டு தடுமாறினாள். விடுங்க, முடியாது. நான் கத்துவேன். கத்து என்னன்னு கேக்குறவங்களுக்கு என்ன சொல்வ? சுகாசினி விழித்தாள். என் புருஷ என்ன கட்டி பிடிக்கிறாம்பியா? இருக்க அணைத்தான். மொத்தம் கொடுக்கறாம்பியா? அழுத்தமாக கன்னத்தில் அவன் இதில் பதித்து எடுத்தான். இதெல்லாம் வெளியில போய் சொல்வியா என்ன? அப்படி சொன்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க? கணவனோட நியாயமான கேள்விகளுக்கு பதில் இன்றி துவளும் மனதை காட்டிலும் அவனது அணைப்பில் நெகிழ்ந்து அவனோடு இலையும் தன் உடலின் மீதுதான் சுகாசினிக்கு மிகுந்த பயம் வந்தது. அதெப்படி? அவள் மனது சொல்வதை அவள் உடல் கேட்காமல் போகும்? அவளுடைய தள்ளல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைந்து கொண்டே வர சர்வானந்த்
தனது ஆதிக்கத்தை கூட்டிக் கொண்டே சென்றான். அடர் மேசை, ஷர்ட் அண்ட் ஃபுல் பியருக்கிடையே பிரவுன் பளபளப்போடு இருந்த தடித்த இதழ்களின் வழி தெரிந்த பளிச் வெண்பற்களில், கையற்ற கரநீல ஜிம் பனியனில் திமிரி தெரித்த புஜங்களில், வேகமும் மோகமும் போட்டியிட்ட விழிகளில் என கண்ணில் பட்டு உறுதியை குலைத்த அவன் தோற்றத்தை தவிர்க்க இறுக மூடிக்கொண்டவளின் இமைகள் மேல் அவனது சூடான இதழ்கள் பதிந்தன. சுகி என்ன பாரு, கொஞ்சியபடி கெஞ்சினான். முழு பேர் சொல்லி கூப்பிடுங்க. மனப்பாடம் பண்ணி வைத்திருந்ததை அப்போதும் முணுமுணுத்தவளை கண்டு வாய் விட்டு சிரித்தவன், ஏன் சுகி என ஆணித்தரமாக தனது கணவன் உரிமையை நிலைநாட்டத் தொடங்கினான். மனைவியாய் அவன் கைகளில் குலைந்து நெகிழ்ந்து கரையத் துவங்கினாள் சுகாசினி. மாப்பிள்ளைக்கு காஃபி குடுமா? அம்மா நீட்டிய காஃபிக்கு சுகாசினிக்கு கோபம் வந்தது. விடிந்து வெளிச்சம் வந்த பிறகும் அவளை எழ விடாமல் வம்பு செய்தவனின் தேவையை நிறைவேற்றிவிட்டே அவளால் அறையை விட்டு வெளியே வர முடிந்திருக்கிறது. இப்போது திரும்பவும் அறைக்குள் போவதா? இன்னும் இன்னுமென தாகத்தோடு தன்மேல் பதியும் கணவனின் விழிகளிலேயே தன்னை முழுவதும் இழந்து விடாமல் இருக்க பெரும் பிரயத்தனப்பட்டு கொண்டிருந்தாள் அவள். சுற்றி நிற்கும் சுற்றங்களின் காவலில், இரவில், தனிமையில், ஆண்மையின் கம்பீரத்தில் நீ என்னை வென்றிருக்கலாம். அது எனது பலவீனமான பெண்மையை மட்டுமே. சுய கௌரவம் உள்ள என் மனம் என்றும் உன்வசப்படாது. சர்வானந்த் அவளை கணவனாக வெல்லத் தொடங்கிய இந்த 4 நாட்களாக தனக்குள் திரும்ப திரும்ப இதை படித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த தெருவை பார்த்தாலே முகம் சுளித்தவனும் இவனும் ஒருவரைதானா என்ற சந்தேகம் சுகாசினிக்கு அடிக்கடி வந்தது. ஐயோ மாமா, உங்களுக்கு பின்னாடி ஒருத்தன். பவித்ராவின் கிரீச் குரலில் எட்டி பார்த்தவள் டிவி முன்னால் சர்வானந்தை பார்க்கவும் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். நல்ல வேலை இவன் ரூமுக்குள் இல்லை. இப்ப பாரு, சர்வானந்த் ரிமோட் பட்டனை அழுத்த வாவ், வாட் ஆ எஸ்கேப் குதித்தாள் பவித்ரா. சூப்பர் மாமா, அதோ பாருங்க மேல ஒருத்தன். ஆஹா, இந்த கேம்ல இவ்ளோ ட்ரிக்ஸ் இருக்குதா? எனக்கும் சொல்லித்தாங்க மாமா. இரு இரு, இந்த ஸ்டேஜ முடிச்சுக்கிற. டிவியினுள் கண்களை ஆழ்த்தியவன் முன் காஃபி கிளாஸை நீட்டினாள். காஃபி அங்க வச்சுட்டு போ என்றான் கண்களை டிவியில் இருந்து எடுக்காமல். மாமா, அந்த பாராசூட்ல கன் இருக்கும், அதை எடுங்க. பவித்ரா கத்த சுகாசினி அவள் தலையில் தட்டினாள். இன்னைக்கு காலேஜ் இல்லையாடி. ஃபர்ஸ்ட் அவர் ஃப்ரீக்கா, கொஞ்சம் லேட்டா போனா போதும். பவி அங்க பாரு, அந்த பேர்ட்ஸ் வாய்க்குள்ள காயின்ஸ் இருக்கும், அதோட வயிற்ற டச் பண்ணனா நம்மளுக்கு கிடைக்கும். சொல்லியபடி சர்வானந்த் தங்க காசுகளை சேகரிக்க, ஐயோ இது வரைக்கும் இது எனக்கு தெரியாதே. பவித்ரா கண்களை விரித்து கொண்டிருந்தாள். அவர்கள் இருவரின் நட்பையும் விளையாட்டையும் சுகாசினிக்கு பிடிக்காமல் போக சர்வானந்தின் கையில் இருந்த ரிமோட்டை பிடுங்கினாள். முதல்ல காஃபிய குடிங்க. ஏங்கா இப்படி பண்ற? பவித்ரா முறைக்க, ஐயோ போச்சு, காயின் போச்சு. சொன்னபடி தன் முன்னால் டிவியை மறைத்து நின்றிருந்த சுகாசினியின் இடையில் இரு கை வைத்து அவளை அப்படியே தூக்கி ஓரம் நிறுத்தினான் சர்வானந்த். ஓரமாக உட்கார்ந்து காய்கறிகளை பிரித்து கொண்டிருந்த பாட்டியும் மளிகை சாமான்களை கணக்கு போட்டுக் கொண்டிருந்த அருணகிரியும் நிச்சயம் பார்த்திருப்பார்கள். ஒருவித கூச்சத்தோடு சுகாசினி பவித்ராவை பார்க்க அவள் டிவியில் கீழே விழுந்தவனை சோகமாக பார்த்து கொண்டிருந்தாள். நல்ல வேலை இவள் கண்ணில் படவில்லை, இல்லை என்றால் இதையே சொல்லி ஒரு வழி பண்ணிவிடுவாள். நினைத்தபடி திரும்பியவள் சர்வானந்தின் பார்வையில் முகம் சிவந்தாள். அப்படியே அவளை கொத்துவது போல பார்த்து கொண்டிருந்தவன், சுகி இந்த கிரீன் கலர் சுடிதார் தானே நான் முதல் நாள் ஜார்ஜ் எடுத்துக்க ஆபீஸ்க்கு வந்தப்போ போட்டிருந்த என்றான் உற்சாகமாக. சுகாசினி திகைத்தாள். நினைவுகளை சுரண்டி பார்த்தால் முன்பு இது வெளியில் போக வர அணிந்த சுடிதார்தான். இப்போது கொஞ்சம் மங்கிவிட்டதால் வீட்டிற்குள் இருக்கும் போது போட உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறாள். முதன் முதலாக சர்வானந்த் கம்பெனி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வந்தபோது இதனை அணிந்திருந்தாளா? இருக்கலாம், அவளுக்கு நினைவில் இல்லை. அட அட மாம்ஸ், அக்கா 6 மாசங்களுக்கு முன்னால போட்டிருந்த ட்ரெஸ்ஸ இன்னுமா நினைவில் இருக்கு? பவித்ரா கிண்டலாக பார்த்தாள். அட ஆமாம்ல, 7-8 மாசங்கள் கூட இருக்கும், ஆனா எனக்கு எப்படி இன்னமும் துல்லியமா நினைவிருக்குது? சர்வானந்திற்கே ஆச்சரியம்தான். கேள்வியோடு சுகாசினியை பார்க்க அவள் தலையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள்.
அப்போ முதல் நாள்ல இருந்து நீங்க அக்காவை சைட் அடிச்சிட்டு இருக்கீங்களா மாமா? பவித்ராவின் கேள்விக்கு மலுப்பலாக சிரித்து வைத்தான். அவனுடைய முகத்தில் யோசனை தெரிந்தது. ஆபீஸ் கிளம்பலையா? சுகாசினி இப்போதைக்கு அவனை அங்கிருந்து நகர்த்த எண்ணமிட்டாள். ஆமா, நீயும் வா. ரெண்டு நாட்களா வேலைக்கு டிமிக்கி கொடுத்தது போதும். அவள் கையோடு கை கோர்த்து எழுந்து நின்றான். இப்படி அதிகார குரலில் பேசும்போது இவனுக்கு அடங்குவதா? முடியாது என்று சொல்ல அவள் வாய் திறந்த போது அருணகிரி இடையிட்டான். சுகாசினி போயிட்டு வாமா, சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வந்துடு. அவள் சர்வானந்தை பார்க்க அவன் தோள்களை குலுக்கினான். எனக்கு ஓகே, இந்த ரூமே பழகிடுச்சு. ரூமுக்குள் நுழைந்து கொண்டவன் அலுவலகத்திற்கு கிளம்ப பின்னேயே நுழைந்தவளிடம் அந்த அறையை பிடித்ததன் காரணத்தை செயலில் காட்டினான். அவனது அலப்பறைகளுக்கு மத்தியில் பச்சையை மாற்றி ஆரஞ்சு சுடிதாரோடு கிளம்பும் முன் வியர்வையும் பெருமூச்சுமாக தவித்து போனாள் சுகாசினி. சர்வானந்த் கேட்ட ஃபைலை கொண்டு போய் கொடுப்பதற்காக அவன் அறைக்கு வந்தபோது சரளாவிடம் டாக்குமெண்ட்ஸ் விவரம் பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான். இவள் கொடுத்த ஃபைலை வாங்கி கொண்டு எனக்கு சூடா அரைக்கப் டீ போடு என்றான். சரளா இருவரையும் ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு லேப்டாப்பிற்குள் திரும்பிக் கொண்டாள். அடுத்தவர் முன் அதிகாரத்தை பார் புகைந்தபடி எலக்ட்ரானிக் கெட்டிலை ஆன் செய்தாள் சுகாசினி. அத்தியாயம் 14. சீனி ஒரு ஸ்பூன் தானே போட்ட? கப்பை அவன் டேபிளில் வைத்தபோது சர்வானந்த் கேட்க சுகாசினி டீயை அவன் தலையில் ஊற்றும் முடிவிற்கு வந்தபோது சரளா லேப்டாப்பை மடித்து கொண்டு எழுந்தாள். சரி சார், நான் பார்த்துட்டு வர. வெளியேறினாள். அவள் பின்னே அரைக்கதவு மூடிய அடுத்த கணமே அருகில் நின்றவளின் இடைப்பற்று இழுத்து தன்மேல் சரித்து கொண்டான் அவன். சீ, விடுங்க, இது ஆபீஸ். ஆபீஸ்லயும் நீதானே என் பொண்டாட்டி. டீ பாய போல கொஞ்ச நேரம் முன்னாடி நடத்திட்டு அவள் கன்னத்தில் இதழ் பதித்து கொள்ளும் அவனது முயற்சியை முகத்தை அங்குமிங்கும் திருப்பி தவிர்த்தபடி தன் மனக்கிடங்கை கொட்டினாள். பொண்டாட்டி கிட்ட புருஷனோட உரிமைய ஆபீஸ்ல காட்ட வேண்டாமா? கேள்வியின் முடிவில் சர்வானந்த் தனது முயற்சியில் வெற்றி பெற்றிருந்தான். அந்த வெற்றியின் தாக்கத்திலிருந்து வெளிவர சுகாசினிக்கு சுத்தமாக 2 நிமிடம் பிடித்தது. ஆக பிறரறிய இவன் புருஷ அதிகாரத்தை காட்டிய காரணம் அவளுடனான அந்யோன்யத்தை தந்தையின் காதுகளுக்கு எட்ட செய்வதற்கு. சுகாசினியின் மனது மிகவும் சோர்ந்து போனது. சர்வானந்த் அவளது புருவங்களை நீவியபடி மென்குரலில் பேசினான். நேச்சர்ஸ் யோஸ் போற வரையா சுகி? அங்க எதுக்கு? திரும்பவும் மாமாவை வேவு பாக்கறதுக்கா? கோபமாக கேட்டாள். ஆமா, ஓ மாமா அயல்நாட்டு தூதர் பாரு, நான் அவர் பின்னாடியே அலைஞ்சு துப்பு தொலைக்கிறதுக்கு. அவரோட போட்டி போட்டுக்கிட்டு தானே பிடிக்காத எங்க வீடு தேடி வந்து. மேலே பேச முடியாமல் உதட்டை கடித்து நிறுத்தினாள். சர்வானந்த் அவள் மூக்கு நுனியை வருடினான். வீட்டுக்கு வந்து சொல்லி முடி சுகி. அவள் காது வடிவை ஒற்றை விரலால் வருடினான். எதுக்காக அவினாசி தெரு தேடி வந்தீங்க? உவ்வ வர இடமாச்சே. ஹே சுகி, கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாரு, உன் கழுத்துல இந்த பக்கம் ஒரு மச்சம். பரவசமாய் கூச்சலிட்டான். சுகாசினிக்கு அவன் உச்சந்தலையில் மடீர் என்று கொட்டும் ஆவல் வந்தது. என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போது எதை ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கான் பாரு. அப்போதிருந்து அவன் பிடியிலிருந்து வெளியேற முயற்சித்துக் கொண்டிருக்கிறாள். முடியவில்லை. இவனது ஆராய்ச்சி எதில் போய் முடியுமோ? இன்னமும் தீவிரமாக மேல் படிந்து கொண்டிருந்த அவன் பார்வையில் மிரண்டு நாம நேச்சர்ஸ் யுவஸ் போகலாமா? அவசரமாக கேட்டாள். எனக்கு இப்போ வெளியில போற மூடு போயிடுச்சே. சொன்னவனின் விழிகள் அவள் உடல் முழுவதும் பரபரவென்று படிந்தபடி இருந்தன. இப்படி ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளேயே இருந்தா ஆபீஸ்ல எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சின்சியரா வேலை பார்க்கறோம்னு நினைப்பாங்க. விஷமமாய் கண்ணடித்தான். பிளீஸ் கிளம்புங்க, வெளியில போயிட்டு வரலாம். சரி, இங்க ஒன்னு குடு. கன்னத்தை திருப்பி காட்டினான். மறுத்தவளை கொஞ்சி கெஞ்சி தன் தேவையை வாங்கிவிட்டே வெளியே கிளம்பினான். எப்படி இவன் நிமிஷத்துக்கு ஒரு அவதாரம் எடுக்கிறான்? குறும்பும் விஷமமும் விடுத்து கம்ப்யூட்டர் காட்டிய கணக்குகளில் ஆழ்ந்திருந்தவனை பார்த்துவிட்டு ஜன்னல் புறம் திரும்பிக் கொண்டாள். இங்கிருந்து பார்த்தால் அந்த தெரு மிக நன்றாக தெரிந்தது. இன்னைக்கும் மாமா வருவாரா? லேசான கலக்கம் வர வேகமாக ஜன்னலை விட்டு விலகினாள். அருணகிரியை சந்தேகப்படக்கூடாதென்று அவள் இங்கே வருவதையே தவிர்த்திருந்தாள்.
இப்போதும் இப்படி பார்த்து நிற்பதே தவறென்று தோன்ற கனத்த ஸ்கிரீனை இழுத்துவிட்டு ஜன்னலின் கண்ணாடிகளை அடைத்தாள். அடுத்த 5வது நிமிடம் சர்ரென்ற சத்தத்தோடு ஸ்கிரீனை தள்ளிவிட்டு வெளியே பார்த்து நின்றான் சர்வானந்த். எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்ல, முணுமுணுத்தபடி கதவுகளை தள்ளி திறந்தான். ஏசி ஓடுது, கதவை மூடுங்க. வெளிக்காத்து வேணும்னு தானே மா ஜன்னலை திறந்த. ரிமோட்டை எடுத்து ஏசியை ஆஃப் செய்தான். குளுக்குளோன்னு காத்து வருதோ, வெள்ளையாய் வெளியே வெளுத்து கொண்டிருந்தது வெயில். சுகா, அங்க பாரு, தெருவோட கடைசியில காணல் நீர். உற்சாகமாக கூவி அவளையும் வெளியே பார்க்க அழைத்தான். சுகாசினி ஆத்திரத்தோடு வேகமாக எழுந்து போனாள். நீங்க எந்த ஆராய்ச்சியும் செய்ய வேண்டாம், கதவை மூடிட்டு இங்க வாங்க. உய் என மெலிதாக சீட்டி அடித்தான். ஷியோர் சுகி, எல்லா கதவுகளையும் மூடிட்டு வரவா? மின்னும் கண்களோடு இதல் குவித்து கேட்டவனில் மிரண்டு பின் வாங்கினாள். நீங்க பேச்சு மாத்துறீங்க, வேண்டாம். அட பயப்படாதடா, அதிகபட்சம் ஒரு உம்மா, அது தவிர இங்க வேற என்ன செய்ய முடியும்? வேட்கையோடு நெருங்கியவனது இதல் முத்தம் ஆழ்ந்து நீண்டு கொண்டே போனது. பலமாக கேட்ட சத்தத்தில் இருவரும் பூ உலகு திரும்பிய போது அரைக்கதவு தட்டப்பட்டு கொண்டிருந்தது. உடனே சுகாசினியின் உடல் நடுங்க, இப்ப என்ன தப்பு செஞ்சிட்டோன்னு பயப்படுற? அதட்டியபடி அவளை அமர வைத்து தானும் அமர்ந்து கமின் என்றான். பஸ்ஸர் அழுத்தி தட்டி திறக்க எவ்வளோ நேரம்? கேட்டபடி உள்ளே வந்த சந்திரமதி அருகருகே அமர்ந்திருந்தவர்களை பார்த்ததும் என்றபடி பேச்சை நிறுத்தி கொண்டாள். ஏதோ ஓர் குற்ற உணர்வோடு சுகாசினி தலைக்குனிய, என்னம்மா? தைரியமாக நிமிர்ந்து தாயின் கண்களை சந்தித்தான் மகன். சுலேகா அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வர வெஜிடபிள்ஸ் மேல டவுட் இருக்கு, அதை செக் பண்ணணும் ஆனந்த். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். தொடர்ந்து இருவரும் தொழில் விபரங்களை பேச துவங்கினர். சுகாசினி எழுந்து கொள்ள போக டேபிளுக்கு அடியில் அவள் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டான் அவன். ஏன் இப்படி செய்யறான்? கையை இழுக்க முயன்று முடியாமல் அவனது போக்கிலேயே விட்டுவிட்டாள். வலிக்க இறுக்கிக் கொண்டிருந்தவன் அவளது உடன்போக்கின் பின் பிடியை மென்மையாக்கி வருடியபடி தாயோடு தொழில் விபரங்கள் பேசி முடித்தான். இன்னைக்கு சாயந்தரம் நித்யா வீட்டில் பர்த்டே பார்ட்டிப்பா, ரெண்டு பேரும் வந்துடுங்க. இல்லம்மா, எனக்கு ஒரு பிஸ்னஸ் மீட் இருக்கு. இந்த பார்ட்டிக்கு போகலைனா நித்யா இன்னமும் உச்சிக்கு ஏறுவாப்பா, அவ கூட ரொம்ப நாளைக்கு மூஞ்சிய தூக்க முடியாது இல்லையா? சரிம்மா, நீங்க போகும்போது சுகாவை கூட்டிட்டு போங்க, நான் நைட் அங்க வந்து பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு அவளை கூட்டிக்கிறேன். அப்போ இன்னைக்கும் நம்ம வீட்டுக்கு நீங்க வரலையா? சந்திரமதி அலுப்பு காட்டினாள். வர்றோம்மா, கிளம்புங்க. நான் இன்னைக்கும் அவினாசி தெருவுக்கு தான் போக போறேன். சந்திரமதி கிளம்பியதும் அறிவித்தவளிடம், நானும் அங்கதான் போக போறேன் என்றான். நீங்க ஏன் அங்க வரீங்க? சீதை இருக்கிற இடம் ராமனுக்கு அயோத்திமா, கண் சிமிட்டினான். ஐயோ, இவன் அலப்பற தாங்க முடியலையே. தலையில் கை வைத்து கொண்டவளை தோள் பற்றி எழுப்பினான். போகலாம். அறையை விட்டு வெளியேறும் போது அவளை அறியாமல் கண்கள் அந்த ஜன்னலை தொட்டு மீள முகத்தில் கலக்கம் வந்து போனது. சட்டென சர்வானந்த் அவளை இழுத்து இறுக அணைத்து கொண்டான். பயப்படாதடா, உன் மாமா அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு போகல, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும், நீங்க ஒன்னும் உளவு பார்க்க வேண்டாம். வீம்பாக சொல்லி விலகியவளின் நெற்றியை தன் நெற்றியால் வேகமாக மோதி வலிக்க வைத்தான். கொழுப்படி உனக்கு, ஒழுங்கா போய் இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டிய நல்லபடியா அட்டன் பண்ணிட்டு வா. இவளெல்லாம் எந்த பார்ட்டிய பாத்திருப்பாள் என்ற எண்ணம். இப்படி நினைத்தவள், சரிடா எனக்கு தெரியும்டா என பதிலுக்கு பதில் துடுக்காக பேசிவிட்டு அதற்கான எதிர்வினையை அவன் வாயால் தன் இதழ்களில் வாங்கிக் கொண்டு மூச்சு வாங்கினாள். அவனது கவனப்படுத்தலின் பின் ஒரு அர்த்தம் இருப்பதை பின்பே உணர்ந்தாள். ஏனெனில் அது நிவேதா வீட்டு பார்ட்டி. அத்தியாயம் 15. நித்யாவும் அவரோட கணவர் சுதாங்கனும் நம்மளோட 3 தொழில்கள்ல பார்ட்னர்ஸ். காரில் போகும்போது சந்திரமதி சொல்ல திடுக்கிட்டாள் சுகாசினி. தொழில் பார்ட்னர் வீடா நிவேதா? அவளை அறியாமலேயே குரல் வெளிவந்துவிட சந்திரமதி தலையசைத்தாள். ஆமா, அவங்க வீடுதான். நிவேதாவுடைய அண்ணன் மகன் வித்தார்த்துக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். காரை விட்டு இறங்கிய சந்திரமதி இன்னமும் இறங்காமல் உட்கார்ந்தபடி இருப்பவளை குனிந்து பார்த்தாள். நெற்றியில் பொடி பொடியாய் வியர்த்திருக்க நேர்பார்வை பார்த்தபடி அமர்ந்திருந்தவளை,
நிவேதா யூஎஸ்ல இருக்கா, தெரியும் தானே என்றாள். சுகாசினி தலையசைத்து விட்டு இறங்கினாள். காம்பவுண்ட் கேட் திறந்து கார் இதோ போர்டிகோ வரை வந்து நிற்கும் வரை தெரிந்த அந்த வீட்டின் செல்வ செழுமை அவளை வெகுவாக அடித்து போட்டிருந்தது. எவ்வளவு வசதியான பணக்காரத்தனமான வீடு! இது போன்ற இடங்களில் மனிதர்களிடமும் புலங்கியவன் தனது வீட்டை அவினாசி திரை என்று சொல்வதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை என்று எண்ணியவள் நடுங்கிய பாதங்களை சமாதானப்படுத்தி கண்ணாடியாய் பலபலத்த கிரானைட் படிகளில் மெல்ல எட்டுக்கள் வைத்தாள். வாங்க சந்திரா, நீ அண்ணன் வரலையா? ஆனந்த் சஞ்சுவை எங்கே? ஆர்ப்பாட்டமாய் வரவேற்றபடி வந்த நித்யாவிற்கு சந்திரமதியுடனேயே ஒட்டினார் போல் நடந்து வந்து கொண்டிருந்த சுகாசினி கண்ணிலேயே படவில்லை. வந்துட்டே இருக்காங்க, நாம வெயிட் பண்ண வேண்டாம், கேக் கட் பண்ணிடலாம். ஓஹோ, ஆனந்தும் அண்ணனும் இல்லாமலேயே பார்ட்டி நடத்துவோமா என்ன? சந்திரமதி கையை வளையமாக வளைத்து பிடித்து கொண்டு தன்னோடு இழுத்து கொண்டே போய்விட்டாள். சுற்றிலும் யாரையும் தெரியாமல் மிரட்சியோடு நின்று கொண்டிருந்தவளை கடந்து போன ஒரு பெண் நின்று வாவ் என்றாள். இந்த டிரெஸ் எங்க வாங்கினீங்க? அவள் அணிந்திருந்த சேலையை தொட்டு பார்த்து கேட்டாள். விலையுயர்ந்த கலாஷேத்ரா மென்பட்டு புடவையை கொண்டு வந்து கொடுத்த சந்திரமதியிடம் மறுத்துவிட்டு திருமண நிச்சயத்தின் போது அவர்கள் போட்ட போல்கி அடுக்கு கழுத்தாரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு தனது ஜூட் சில்க் புடவையை அணிந்து கொண்டு வந்திருந்தாள். கோல்டன் மஞ்சளில் உடல் முழுவதும் இளஞ்சிவப்பு ரோஜாக்கள் மலர்ந்திருந்த சேலையின் ஓரம் முழுவதும் வெண்ணிற பொடிக்கற்கள் மின்னியபடி வரிசையாக போனதுதான் சேலையின் ஹைலைட். இதனை முன்பு தனது கல்லூரி விழா ஒன்றிற்காக அவளே வடிவமைத்திருந்தாள். இப்போது உயர் வகையாய் காட்டிய இந்த எளிய சேலையோடு விலையுயர்ந்த போல்கி நகைகளும் சேர புதிய நவீனமான தோற்றத்தோடு இருந்தாள் சுகாசினி. இது ஜூட் சில்க், அவள் புன்னகையோடு கூற ரூபா இங்க வாயே என அவள் ஒருத்தியை அழைக்க 10 நிமிடங்களில் சுகாசினியை சுற்றி இளம் பெண்கள் கூட்டம் ஒன்று நின்றிருந்தது. அப்பப்பா, இந்த பெண்களுக்கு நட்பாக புடவையும் நகையும் போதுமானதாக இருக்கிறதே. நினைத்தபடி புன்னகையோடு அவர்களது விசாரித்தல்களுக்கு பதில்கள் சொல்லிக் கொண்டிருந்தாள். இதனை திருப்தியோடு பார்த்துவிட்டு தன் வயதொத்த பெண்களுக்கு திரும்பிக் கொண்டாள் சந்திரமதி. கொஞ்ச நேரத்திலேயே கீர்த்தனா, நவீன், அனிருத், ஊர்வசி என அவர்களது திருமணத்திற்கு வந்திருந்த இளைய பட்டாளங்கள் ஒவ்வொருவராக வந்து இணைந்து கொள்ள அந்த இடமே கலகலப்பானது. நீங்க எல்லாரும் எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்களா, இல்லைனா கண்டவங்களோட வாயை இழுச்சுக்கிட்டு பேச வந்தீங்களா? முதுகு பக்கம் கோபமாய் குரல் கேட்ட வினாடியே அது வாசுவின் குரல் என்று சுகாசினிக்கு புரிந்து போனது. அவள்தான் மற்றவர்களை பார்த்த நிமிடத்தில் இருந்தே வாசுவையும் எதிர்பார்த்து கொண்டுதானே இருந்தாள். ஹாய் வாசு, உன் வீடு தானே, என்னை ஏன்னு கூட கேக்கல பாத்தியா நீ? தலை சரித்து கொஞ்சலாய் கேட்டவளை திகைப்பாய் பார்த்தான். கோபமாய் முறைப்பவர்களுக்கு முகத்தின் மேலேயே அறை கொடுக்க அவனால் முடியும். ஆனால் உரிமையான தோழமைக்கரம் நீட்டுப்பவளுக்கு அவன் கண்களை அலட்சியமாக்கி சுகாசினியிடமிருந்து நகர்த்தி கொண்டான். நான் நிவேதா அக்காவோட சித்தி பையன், இது ஏன் பெரியம்மா வீடு, முணுமுணுத்தான். ஓ, ஆனா உனக்கு உடன் பிறந்தவன் போல அக்கா மேல எவ்வளோ பாசம், சூப்பர்ப்பா, நீ கை கொடு. நட்பாய் நீண்ட அழகான தந்த நிற கைகளை தவிர்க்க அவனால் முடியவில்லை. எந்த காலேஜ்ல படிக்கிற, என்ன படிக்கிற? நிமிடத்திற்கு நிமிடம் பட்டாம்பூச்சியின் சிறகாய் சுருங்கி விரியும் அவள் கண்களை பார்த்தபடி பதில் சொன்னவன் அரை மணி நேர முடிவில் மெல்லச் சொன்னான், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா. சுகாசினி புன் சிரிப்போடு தலையசைத்து அவன் பாராட்டை ஏற்றுக்கொள்ள ஹே என எல்லோரும் கூச்சலிட்டனர். இதை தாண்டா நாங்க அன்னைக்கே சொன்னோம் என்ற ரீதியில் அனைவரும் கிண்டல் செய்து பேச வாசு திருதிருத்து பிறகு தனது தவறு புரிந்து தலையை சொரிந்து கொண்டு நின்ற போது நித்யாவின் குரல் உரத்து ஒலித்தது. நிவேதா வந்துட்டா, எல்லாரும் வாங்க. ஏய் என்ற கூச்சலோடு 2வது நிமிடம் அவள் அருகே நின்றிருந்தவர்கள் அனைவரும் உள்ளறைக்கு ஓட சுகாசினி அங்கேயே வேரூன்றியது போல நின்றுவிட்டாள். நிவேதா அவ ஸ்டேட்ஸ்ல இருக்கதா தானே சொன்னாங்க, இங்க எப்படி? சற்று நேரம் முன்பு வரை இருந்த இதம் மறைந்து உடல் முழுவதுமே ஒரு மாதிரி காந்துவது போல் தோன்றியது அவளுக்கு. சுகாசினிக்கா வாங்க, வாசு எட்டி பார்த்து அழைக்க
கனத்து கிடந்த பாதங்களை மெல்ல தூக்கி வைத்து நகர்ந்தாள். உள்ளே நிவேதா இருந்தாள். லேப்டாப்பில் வீடியோ காலில். ஹாய் என்று பெரிதாக கத்தி பரபரப்பாக கையை வீசி ஆட்டியவளுக்கு கும்பலாக எல்லோரும் ஹாய் சொல்லிக் கொண்டிருக்க சுகாசினி அவளை ஆராய்ந்தாள். தோல் வரை வெட்டி விட்டிருந்த முடி கலைந்து அடிக்கடி கண்களை மறைக்க அதனை ஒற்றை விரலால் தள்ளிவிட்டபடி உதட்டில் தடவி இருந்த அடர் மெரூன் கலர் லிப்ஸ்டிக் கலைந்து விடுமோ என்ற கவலையோடு இதில் அசித்துக் கொண்டிருந்தாள் நிவேதா. தெளிந்த ஆங்கிலமும் கொஞ்சம் தமிழுமாக அவள் பேசிய பேச்சுக்களுக்கு அனைவரும் தலையாட்டி அபிநயம் பிடித்து கொண்டிருந்தன. இவள் இங்கே இருப்பவர்கள் அனைவருக்கும் செல்லப்பிள்ளையாக இருந்திருக்கிறாள் என உணர்ந்தாள் சுகாசினி. அதே போல அனைவரின் அபிமானத்திற்கும் உரியவனாக இருந்திருக்கிறான் சர்வானந்த். ஆக தங்கள் உறவு நட்பு வட்டத்திற்குள் பொருத்தமாக தெரிந்த இவர்கள் இருவரையும் இணைத்து திருமணம் பேச்சு எழுந்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை. சர்வானந்தை எந்த பெண்ணும் மறுக்க மாட்டாள் என்பது சுகாசினிக்கு நிச்சயம். ஆனால் இந்த நிவேதாவிடம் எதை கண்டு அவன் காதல் கொண்டிருக்க முடியும்? நாகரீக நவீன தோற்றத்தை தாண்டி பார்த்தால் மிக சாதாரணமான பெண்ணாக தோன்றினாள். அடியே சுகா, அது உன்னோட பொறாமையில நீ நினைக்கிறது. அவளது மனம் அவளை இடித்தது. சந்திரா ஆண்டி, உங்க மருமகளை எங்க? நிவேதாவின் குரல் மிக சாதாரணமாக இருக்க சுகாசினிக்குத்தான் உள்ளே சில்லிட்டது. இவளுக்கு வருத்தம் எதுவும் இருக்காதா? சுற்றி இருக்கும் அனைவருக்குமே இவர்களது காதல் தெரிந்த விஷயமாகத்தானே இருக்கும். சுகாசினி ஒரு மாதிரி அவஸ்தையோடு நின்றிருக்க சந்திரமதி அவள் கையை பற்றி கேமரா முன் நிறுத்தினாள். நிவி, இதோ சுகாசினி, என் மருமக. நிவேதா பதிலின்றி ஒரு முறை அவளை கீழே இருந்து மேலாக பார்த்தாள். ஹாய் என்று கையசைத்தாள். சுகாசினி பதிலுக்கு ஹாய் என்க அவ்வளவுதான். நிவேதா பிறகு இவள் பக்கமே திரும்பவே இல்லை. ஒவ்வொருவராக அழைத்து பேச துவங்க சுகாசினி அந்த கூட்டத்திலிருந்து மெல்ல நழுவி வெளியே வந்தாள். மிகவும் தனித்திருக்கும் எண்ணம் உண்டாக மெல்ல நடந்து வாசல் பக்கம் போனவளின் விழிகள் விரிந்தன. மாமா! ஆவலோடு வாசலுக்கு ஓடினாள். வேனிலிருந்து இறங்கிய அருணகிரி வியப்பாய் இவளை பார்த்தான். சுகா, நீ எங்கம்மா இங்க? மாமா, இது நான் உங்களை கேட்க வேண்டிய கேள்வி. இது எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு வீடு. இங்க ஒரு பிறந்தநாள் பார்ட்டி, அதுக்கு உணவு ஆர்டர் நம்மகிட்ட சொல்லி இருந்தாங்க. சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். நான் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கேன். சரிம்மா, நீ உள்ள போ, நான் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போறேன். இருக்கட்டும் மாமா, வாங்க, நானும் ஹெல்ப் பண்றேன். அருணகிரி மறுக்க மறுக்க கேளாமல் சிறு சிறு பாத்திரங்களை எடுத்து கொடுத்து தானும் உடன் நின்றாள். வீட்டின் தோட்டத்தில் பெரிய ஷாமியானா போட்டு வட்ட வட்டமாக டேபிள்கள் போடப்பட்டிருக்க சாப்பாடு வைப்பதற்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் பாத்திரங்களை இறக்கி வைத்தார்கள். சாப்பாடு வந்தாச்சா? இந்தாமா, என்னென்ன ஐட்டம் கொண்டு வந்திருக்கீங்க? குரல் கொடுத்தபடி வந்து நின்றாள் நித்யா. சுகாசினி நின்ற இடத்தில் கொஞ்சம் வெளிச்சம் குறைவாக இருந்ததுதான். முதுகு காட்டி நின்றிருந்தாலும் இவளை நித்யாவிற்கு தெரியாமல் இருப்பதற்கு நியாயம் இல்லை. இவர்கள் வேண்டுமென்றே செய்கிறார்கள் என்ற எண்ணம் ஓடிய போதே இன்னொரு பெண் வந்து நின்றாள். அட, இப்போ கேட்டரிங்ல இருந்து இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களையும் சர்வ் பண்ண கூட்டிட்டு வர்றீங்களா? சரிதான், இவளையே பரிமாறவும் சொல்லிடு நித்து. பார்ட்டி கலக்கட்டும் என்றால் யாரோ தெரியாத தூரத்து நட்பு வீட்டு பெண். செய்யலாம் காயத்ரி, ஆனா நம்ம சர்வானந்த் கோச்சுக்குவானே, ஏன்னா அது அவனோட மனைவி. நான் இந்த கேட்டரிங் குடும்பத்து பெண் தான். என் பாட்டி அண்ணன் மிஸ் வச்சு நடத்துறவங்க. சத்தமாக சொல்ல தயங்கவில்லை சுகாசினி. வேண்டாம் என கைப்பிடித்த அருணகிரியையும் உதறினாள். சர்வானந்தோட மனைவியா? மகேஸ்வரன் அண்ணன் கேட்டரிங் குடும்பத்திலயா பெண் எடுத்தாரு? ஒரு 2 வருஷம் பொறுக்க முடியாம ஏதோ கோபத்துல ஏதோ வீம்புல மகேசனா செஞ்சிட்டாரு. பாவம் சர்வானந்த் திணறிக்கிட்டு இருக்கான். சத்தமாக உரத்த குரலில் சுகாசினிக்கு நன்றாக கேட்க வேண்டும் என்ற நோக்கத்துடனே நித்யா பேச அருகில் நின்றிருந்த அருணகிரி இறுகி நின்றான். நித்யா, வாய மூடு! சீற்றமான குரல் பின்னிருந்து வர திரும்பி பார்த்த நித்யா மிடறு விழுங்கினாள். நித்யாவின் கணவரோடு மகேஸ்வரனும் நின்றிருந்தார். அவர் பார்த்த பார்வையில் நித்யாவிற்கு உடல் நடுங்க தொடங்கியது. அண்ணா, நான் வந்து சும்மா, தந்தி அடித்தாள்.
ஆங்காங்கு நின்றிருந்த விருந்தாட்கள் சுவாரஸ்யமாக இங்கே வேடிக்கை பார்க்க துவங்க, மகேஸ்வரனின் இறுகிய முகம் நித்யாவிற்கும் அவள் கணவருக்கும் மிகுந்த பயத்தை கொடுத்தது. எக்காரணம் கொண்டும் அவருடனான தொழில் தடங்கல்களை அவர்கள் விரும்பவில்லை. ஹாய் சகல, ரொம்ப நன்றி எனக்காக இந்த ஃபுட் ஆர்டரை ஒத்துக்கிட்டதுக்கு. சொன்னபடி வந்த சர்வானந்த் சுவாதீனமாக அருணகிரியின் தோளில் கை போட்டு கொண்டான். இதமாக அவன் தோளை அழுத்திய போது அதில் தனக்கான ஆதரவு மிகுந்திருப்பதை உணர்ந்தான் அருணகிரி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.